அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லோருடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு எங்கள் குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கோங்க. கூடவே நம்ம சேனலில் வரக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு செய்வது குறித்து தாங்க. இந்த வளர்பிறை பஞ்சமியானது எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 19 தேதி வியாழக்கிழமைங்க. அந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நைட்டு 11 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம முழுமையாக வந்து அந்த நாளை பயன்படுத்திக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை பஞ்சமி தீதி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க, குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் தடையாகிட்டே போகுது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் வந்து கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வளர்பிறை பஞ்சமினால் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வியாழக்கிழமை வந்து குரு பகவானுடைய அருளை பெற்ற நாள் அப்படிங்கறதுனால நம்ம குழந்தை பேரு மற்றும் திருமண தடை நீங்குவதற்கு இந்த நாளை நம்ம தவறு விடாம பயன்படுத்திக்கணும். மேலும் இது குபேரருக்கு உகந்த நாள் அப்படிங்கறதுனால செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமினால நம்ம பயன்படுத்திக்கலாம். இது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போடுவேங்க. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு நிறைய உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா இது சாதாரணமாக வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி கிடையாது, நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, சரிங்களா? அதனால் இதுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. அதனால் இந்த ஒரு நாளில் நம்மளால என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நல்ல பலன்களை அள்ளி குவிச்சுக்கணும். அதுக்காக நான் நிறைய வீடியோ தொடர்ச்சியாக வந்து போடுவேன். சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 19 தேதி வியாழக்கிழமை முழுவதும் பஞ்சமி தேதின்னு சொல்லியாச்சு. நீங்கள் முதல் நாளே வந்து வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சமி தேதி அன்னைக்கு உங்களுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலும் அந்த அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனுக்கு பிடித்த நிவேதனங்கள் வாங்குவதற்காக கடைக்கு போகிறது அது இதுன்னு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால முதல் நாளே பூஜைக்கு வீடு சுத்தம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எளிமையாக வந்து இருக்கும். இப்போ வியாழக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததும் முதல்ல வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு முழுவதும் பஞ்சமி தீதி இருக்கிறதுனால நம்ம எந்த நேரம் எழுந்தாலும் சரி குளிச்சுட்டு நம்ம போயிட்டு வாராகி அம்மன் முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம். விரதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய உடல்நிலை பொறுத்தது தான். விரதம் இருந்தவே தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னால எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதனால் அது உங்களுடைய விருப்பம். அப்படி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்தே நீங்கள் வந்து விரதம் இருங்க, எதுவும் சாப்பிடாமல் வந்து இருங்க. ஏன்னா நம்ம வாராகி அம்மன் வழிபாடு மாலை 6 மேலே நைட்டு 10 வந்து தான் கும்பிடுவோம். அந்த நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம். தேவை ஏற்பட்டால் பால் பழம் பழ ஜூஸு இளநீர் இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து மாலை நேரம், இப்போ வந்து நம்ம பூஜை செய்யறதுக்கு தயாராகிக்கணும். வாராகி அம்மனுக்கு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த திதிகள் எல்லாம் முக்கியம் அப்படின்னாலும் கூட பஞ்சமி திதி அப்படிங்கிறது மிக மிக உகந்த திதியாக கருதப்படுறதுனால உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு கட்டாயம் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. சிலை வழிபாடு செய்கிறவங்க அபிஷேகம் செய்வது நல்லது. அதுவும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சிறப்பு வாய்ந்த திதி அன்னைக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த திதிகள் வரும்போது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பொருட்களை கொண்டு அபிஷேகம் வந்து செய்யணும், அதுதான் நல்லது. இப்போ அன்னைக்கு பஞ்சமிங்கிறதுனால 5 பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. பால், தேன், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி 5 பொருட்களை வச்சு நீங்கள் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க. படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க. 5 பொட்டு வந்து வைங்க மஞ்சள் குங்குமத்தால். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இதே போல்
விளக்கு தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கணும். அந்த அன்னைக்கு பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால நீங்கள் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவதுங்கிறது நல்லது. அது ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன ஐந்து அகல் விளக்கு இருந்தாலும் சரி, இல்லை குத்து விளக்கு ஏற்றுனீங்கனாலும் சரி, கட்டாயம் வந்து ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய தீபமாக வந்து நீங்கள் ஏற்றணும். அந்த அன்னைக்கு நெய் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் வாங்க வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்போ அதில் நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டுமாவது ஊற்றி ஏற்றுங்க. இப்போ சின்ன சின்ன ஐந்து அகல் விளக்கு வச்சு பண்ணுறவங்க அதில் ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவதுங்கிறது சிறப்பு. இல்லைனா எல்லாத்துலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு சொட்டாவது அதில் நெய் வந்து ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். அடுத்து வாராகி அம்மனுக்கு உகந்த பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற எல்லா பூவுமே வைக்கலாம். இட்லி பூ வைக்கலாம், ஒற்றையடுக்கு சிவப்பு நிற செம்பருத்தி வைக்கலாம், செவ்வரளி பூ வைக்கலாம், மேலும் சங்கு பூ, கருந்துளசி இந்த மாதிரி எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். நிலக்கடலை வைக்கலாம், நிறைய சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து பால் வந்து வைக்கலாம். பானகம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வடை வைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதிகமாக மிளகு சேர்த்து கருப்பு உளுந்து நாள் ஆன வடை வந்து வைங்க. ஏன்னா நவதானியத்திலான அடை வந்து சுட்டு வைங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இவ்வளவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு இதில் எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வாராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க கிடையாது, உங்களுடைய உண்மையான பக்தியை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. உண்மையான பக்தி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்க அப்படின்னாவே நீங்கள் எதுக்காக வேண்டிங்களோ அந்த பலன் வந்து கிடைக்கும். அடுத்து அந்த அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் 11 எண்ணிக்கையிலான விரலி மஞ்சளை எடுத்து மாலை போல் வந்து கட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற வாராகி அம்மன் சிலையாகட்டும் படமாகட்டும் விளக்குக்காகட்டும் அணிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விரலி மஞ்சள் மாலையை கட்டி போடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த மாதிரி வியாழக்கிழமை வருது இல்லைங்களா, அதனால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக விரலி மஞ்சள் மாலை வந்து கட்டி போடுங்க. இந்த மாலை வந்து எவ்வளவு நாள் அம்மன் படத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் பூச்சிகள் பிடிக்காது, அதனால இருந்துட்டு போகட்டும். அப்படி உங்களுக்கு வண்டுகள் வர மாதிரி தோணுச்சு அப்படின்னா அந்த மாலையை வந்து நீங்கள் கழட்டிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டு நிலைவாசலில் பொட்டு வைப்பதற்கு, மேலும் வாராகி அம்மனுக்கே அர்ச்சனை செய்வதற்கு இதற்கெல்லாம் வந்து இந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் பூசி குளிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க வந்து முகத்தில் பூசிக்கலாம், தாலி சரடுக்கும் பூசிக்கலாம். மேலும் நான் எப்பவும் சொல்றது தான், மஞ்சளால குங்குமத்தால 27 முறையோ 108 முறையோ வந்து நீங்க வாராகி அம்மனுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை வந்து செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லா வீடியோலையும் சொல்றது தாம்மா, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை யாராவது ஒருத்தங்க புதுசாகவும் பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா விளக்கமா சொன்னேன். இப்ப அடுத்து பணம் வருவதற்கான அற்புதமான ஒரு பரிகாரத்தை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்து உண்டாகும். கட்டாயம் உங்களுக்கு பணவரவு ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிட்டே இருக்கும். இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலே தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்ணாடி அல்லது மண் அகல் கொண்டு நம்ம செய்வது பரிகாரம் செய்வோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலுக்கு வந்து கொடுங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில். அதன் பிறகு நீங்கள் கல்லுப்பூ வந்து வாங்கிக்கணும். இதுக்கு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கல்லுப்பூ வந்து எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் கல்லுப்பு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லைனா கடையிலிருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும், சால்ட்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போது இந்த பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு வந்து கொட்டி வச்சிடுறீங்க. அதன் பிறகு 2 ஏலக்காய். இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கணும், நல்ல பச்சை நிறமாக இருக்கணும், விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும். 2 ஏலக்காய் வைங்க. அடுத்தது 2 கிராம்பு வைக்கிறீங்க. இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு பகுதி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க, மொட்டு இல்லாத கிராம்பை வைக்காதீங்க.
ரெண்டு கிராம்பு வைங்க. இந்த கிராம்பாகட்டும் ஏலக்காயாகட்டும் ரெண்டுமே பணவசியத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தில் எங்கே பணம் இருந்தாலும் அதை நம்ம நோக்கி வருவதற்கு இந்த கிராம்பும் ஏலக்காயும் அவசியம் வந்து உதவும். அதே போல் ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டை வந்து சின்ன சைஸாக இருந்தால் கூட போதும், சாதாரண பட்டை இருந்தாலும் சரி சுருள் பட்டை இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த உப்பில் வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் மறைவது மாதிரி உப்பு மேலும் கொட்டி அதை மறைச்சிடுங்க. அதன் பிறகு அதற்கு மேலே 1 ரூபாய் நாணயம் வந்து வைக்கிறீங்க, இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் வந்து வைங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வைங்க. ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதன் பிறகு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா புள்ளியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பேப்பர் வந்து பயன்படுத்துங்க. இருந்தாலும் நீங்கள் பிரியாணி இலை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த பிரியாணி இலை எடுத்துகிட்டு இதில் நீலம் அல்லது சிவப்பு நிற மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பணம் வசியம் தரக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் இதில் எழுதணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் வசி வசி. இது நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த பிரியாணி இலையில் இது எடுத்த பிறகு இதை அப்படியே வந்துட்டு ஒரு செடி குத்தி வைக்கிற மாதிரி இந்த கல்லுப்பில் வந்து குத்தி வச்சுடுங்க. பணவசியம் தருவதற்கு வாராகி அம்மன் மந்திரம் நிறைய வந்து இருக்குது, அதெல்லாம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்லேயும் கூட கொடுக்குறேன், நீங்கள் அந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஆனால் இந்த பரிகாரத்திற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். இப்போ இதை செஞ்சாச்சு இல்லையா, இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை அறையில் வந்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது. கட்டாயம் வந்து பூஜை அறையில் தான் நீங்கள் வைக்கணும். அடுத்து ஒரு கேள்வி வரலாம், மாதவிடாய் சமயத்தில் நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா, கட்டாயம் வந்து செய்ய வேண்டாங்க, நீங்கள் இன்னொரு நாள் வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா வாராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மாதவிடாய் ஆகிட்டு 5 நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம், பூஜை அறைக்கு போகலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பூஜை அறைக்கும் போக முடியாது, பரிகாரமும் வந்து செய்ய வேண்டாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரங்கனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து செஞ்சுக்கோங்க. இது எத்தனை நாள் பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாள் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனாலும் நம்ம இந்த விஜயதசமி நாள் வருது இல்லைங்களா, அந்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதையும் நீங்கள் கும்பிட்டு முடிச்சுட்டு புதன்கிழமை காலையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தில் இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து வெளியில் வாசலில் வந்து ஊதி விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வந்து வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு 2 கிராம்பு ஏலக்காய் பட்டையெல்லாம் போட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் நம்ம இதை செய்வது நல்ல பலன்களை தரும். நாளும் கிழமையும் முக்கியம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் தனி சிறப்பு வந்து உண்டு. அதனால் சாதாரணமாக ஏதாவது பரிகாரம் செஞ்சு பலன் கொடுக்கல அப்படின்னாலும் கூட இந்த பரிகாரத்தை இந்த அன்னைக்கு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும். கண்டிப்பாக வந்து அந்த முன்னேற்றம் உண்டானதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறீங்கள, அப்போ தான் வந்து இந்த பரிகாரத்தையும் செய்யணும். அப்போ தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் தீப தூப கற்பூர ஆரத்தி எல்லாமே வந்து காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. மேலும் அங்கே என்ன நிவேதனமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த பொருட்களை எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். விரதம் முடிந்த பிறகும் நீங்கள் வந்துட்டு சைவ சமையல் தான் சாப்பிடணும். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு என்னவெல்லாம் செஞ்ச நல்ல பலன் கிடைக்கும்னு நான் சொல்றேன். இது வந்து புதுசா பாக்குறவங்களுக்கும் பயனளிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.